ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயலம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே இப்படி வெங்காய வடகம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காய வடகம் ஒரு சூப்பரான சைடிஷ், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 3-4 வெங்காயம், 1.5 கப் உளுந்து, 4 வத்தல், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தேவையான அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற உளுந்து, உப்பு, ஜீரகம், வத்தல் இது 4 போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், இந்த பேஸ்ட், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பெருங்காயம், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அந்த கடையிலலாம் வாங்குகிற வடகம் சைஸில் சின்ன சின்னதாக எடுத்து ஒரு பிளேட்டில் அலுமினியம் ஃபாயில், அலுமினியம் ஷீட் எதையாவது விரித்து அதில் சின்ன சின்னதாக கேப் விட்டு வைக்கணும். இப்போ நம்ம அந்த ஷீட்டில் வச்சுருக்க அந்த சின்ன சின்னதாக வச்சுருக்கோம்ல வடகம், அதை நல்ல மொட்டை மாடி வெயிலில் காய வைக்கணும். இது காயறதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும். இது காயும் போச்சுல அந்த காக்கா குருவி எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை அப்பப்போ திருப்பி போடுங்க, ஒரு 2 கழித்து அதை திருப்பி போடுங்க. அப்போ நம்ம பின்பக்கமும் ஈரமாக இருந்தாலும் காயும். காஞ்சதுக்கப்புறமா அது மேலேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச வெங்காய வடகத்தை பொறிச்சு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வெங்காய வடகம் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.